இல்லை இன்றைக்கு வந்துங்க ஒரு அண்மை காலத்தில் அதாவது மோடி வந்து இரண்டாவது முறையாக பதவியேற்ற வந்த பிறகு நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன என்று சொன்னால் ஒன்றிய அரசோடு ஒன்றுபடாதவர்களை எல்லாம் அவர்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கை போட்டு அதுவும் குறிப்பாக ஒரு மோடிக்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்திற்கு எதிராகவே ஒரு வார்த்தை சொல்லிட்டாரே கூட அதாவது கருத்து சுதந்திரம் என்கின்ற பெயரின் அடிப்படையிலே ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னாலும் கூட அவர்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்பட்டு அந்த சட்டத்தினுடைய அந்த பிரிவிலே அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் கடந்த காலத்திலே பல பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அப்போ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தான் இருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ என்ன என்று சொன்னால் இப்பொழுது மோடிக்கோ அல்லது இந்த இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக எங்கேயோ ஒரு முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர் அல்லது ஒரு இளம் பெண் அவங்க வந்து ஒரு ட்விட்டர்லையோ ஒரு ஃபேஸ்புக்கிலேயோ ஒன்று போட்டுவிட்டாங்கன்னு சொன்னால் அது தேசவிரோதம் என்று சொல்லி அவர் சொன்னது ஊழல் குற்றச்சாட்டு நீங்கள் இல்லை இல்லை நான் நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது ஊழல் குற்றச்சாட்டுங்கிறத அவர் எதை நோக்கி சொல்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸின் பெயரில் குறிப்பாக சோனியா காந்தி அதற்கு பிறகு எடுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் இவர்கள் பேர் குறிப்பாக இந்த அந்த நேஷனல் ஸ்டாண்டர்ட் அந்த பத்திரிகை பொறுத்த அளவில் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இது எத்தனை வருஷமாக நடக்குது பல வருஷங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இதை வந்து அரசாங்கம் குறித்து சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்களா அவங்களதான் குறிவைத்து சொல்கிறாரு வேற எதை பற்றி சொல்ல போகிறாரு அவர் வேற எதை பற்றி சொல்ல போகிறாரு இப்போ நான் இன்னொன்றும் கேட்குறேன் பல இடங்களில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க எல்லா அமைச்சர்கள் பேர்லேயும் குற்றச்சாட்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது என்ன என்று சொன்னால் இன்றைக்கி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ அல்லது சிபிஐயோ போய் அல்லது வருமான வரித்துறை அதிகாரிகளோ போய் காலையிலேருந்து ரெண்டு நாள் போட்டாங்க இவ்வளோ பணம் கிடைச்சிது இவ்வளோ தங்க கிடச்சிது இவ்வளோ வந்து ரொம்ப முக்கியமான ஆவணங்கள்லாம் கிடைச்சிதுன்னு சொல்கிறாங்க சரி அதற்கு மேலே என்ன சரி யார் பேரில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்போ என்ன என்று சொன்னால் இந்த மாதிரி நடவடிக்கைகள் என்பது பெரும்பாலும் அது விளம்பரங்களாகவும் அறிவிப்புகளாகத்தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணமாக மோடியை பொறுத்தளவில் அவர் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு அந்த அவருடைய எடுத்த அந்த அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு செல்லா காசாக இன்னும் சொல்லப்போனால் அவர் எது நடக்கும் என்று சொன்னாரோ அது நடக்கவில்லை குறிப்பாக பண மதிப்பிழப்பு பண மதிப்பிழப்பில் என்ன சொன்னார் கருப்பு பணம் தினாவிலே ஒ ஒழிவு போயிடுன்னு சொன்னார் கருப்பு பணம் தானா அங்கங்கே புதுசு புதுசாக இருந்துக்கிட்டே இருக்குது ஆக இன்றைக்கி எதிர்காலத்தில் ஊழலே இருக்காதுன்னு சொன்னாங்க ரஃபேல் ஊழல் வந்து முழுமையாக வந்ததா முடிவு செய்யப்பட்டதா அதே மாதிரி அமித்ஷா பேர் இருக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் முடிவு செய்யப்பட்டதா இல்லை நீதி நீதி அதான் நீதிமன்றம் ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இல்லை என்று தள்ளுபடி பண்ணுறாங்க அதான் அதான் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அப்படி சொல்லும்போது நீங்கள் நேஷ்னல் ஹெரால்டு அந்த பத்திரிகை விஷயத்தில் அவங்களே குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு அதாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ யாரோ ஒரு பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு இந்த வழக்குக்கு பிறகு இவர் நம்ம சுப்பிரமணிய சாமி சொல்கிறார் அவர் இந்த வழக்கு நேஷனல் ஹெராண்டில் வந்து சோனியா காந்தி ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் ராகு ராஜீவ் ராகுல் காந்தி ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறாரு வழக்கு அதாங்க அதாங்க நீங்கள் வழக்கு தொடுத்த பிறகு ஒரு வழக்கு தொடுத்ததுனாலேயே இப்போ நான் தர்மர் மேலே ஒரு வழக்கு தொடுத்தேன்னு சொன்னால் தர்மருக்கு கூடிய விரைவில் அவர் வந்து அரசு பண்ணியை கையாக அவர் தேர்வு நடத்தி கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சரி அது வந்து அதாவது இது மூன்றாந்தர பேச்சாளருடைய தான் இன்றைக்கு அவர் பேசுகிறார் அவர் பாஜகவில் மூத்த தலைவர் நம்முடைய ஊடகங்கள் எல்லாம் பற்றி பேசுது சரி இது மாதிரி இன்றைக்கு வெறும் பச்சையான கொச்சையான விளம்பரங்களை இன்றைக்கு அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள்ங்கிறத நம்ம பார்க்குறோம் இதில் திரும்ப திரும்ப அவர் என்ன சொன்னார் டிஜிட்டல் இந்தியா இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் துறையில் முன்னேறி வந்திருக்குன்னு சொல்கிறோம் இதற்கு அரசாங்கம் என்ன திட்டத்தை முன்வைத்தது அதாவது இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கிறது என்று சொன்னால் எது முன்னேறி வந்திருக்கிறது அந்த அந்த துறை முன்னேறி வந்திருக்கிறது என்றால் அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பு என்ன அதில் இப்போ உதாரணமாக இப்போ வந்து இந்த டூ ஜி ஃபைவ் ஜி பிரச்சனை வந்து பெருசாக இன்றைக்கு போய்கொண்டிருக்கு இப்போ ஒரு பத்து கூட இரண்டு வாரத்திற்குள்ளாக இந்த ஃபைவ் ஜி போட்டால் அதனுடைய ஏலத்தை அளவில் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம் இந்த டூ ஜி பிரச்சனையில் பேசுனதில் இன்றைக்கு போல் பல மடங்கு இன்றைக்கு வந்து இந்த ஃபை ஜியில் ஊழல் நடந்திருக்குங்கிறது எல்லா ஊடகங்களும் சொல்கின்றன ஆக எவ்வளோ எத்தனை கோடி ரூபாய் வந்திருக்கணுமோ அதில் அதில் ஒரு ஐந்தில் ஒரு பங்கு கூட இன்றைக்கு வரவில்லைன்னு சொன்னார்கள் இதே போல தான் அவ்வளோதான் ஆமாம் அதாவது என்ன சொல்கிறோம்னா அப்போ இதே ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அன்றைக்கு வந்து டூ ஜியில் ராஜா பேரை வைத்த குற்றச்சாட்டை வச்சு பாருங்கள் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ரேட்டு வச்சு பார்த்தோம்னா இவ்வளவுக்கு இவ்வளோ வந்திருக்கணும் வரலனா அரசாங்கம் தங்களுக்கு வேணுங்கிறவர்களுக்காக அதை ஒதுக்கீடு செய்து விட்டார்கள் அதனால தான் வரல அப்போ அவர்களுடைய அசூம்டு லாசஸ்